உன்னை செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை செய்யறதுக்கான விசுவாசத்தை உங்க இருதயத்துல தேவன் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபை. இன்னைக்கு நான் சொல்ல போறது உங்க ஸ்பீடை குறைக்கிறது கிடையாது. எனக்கு ஸ்பீடை குறைக்கிறவங்களே பிடிக்காது, ஆமென் சொல்லுங்க. ஆனால் சரியான ட்ராக்ல ஸ்பீட்ல போகணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ட்ராக்ல ஏறிட்டீங்கன்னா நீங்க அமுக்கிற ஆக்சிலேட்டருக்கு ஸ்பீடு நல்லா போகும். ட்ராக்கை விட்டு இறங்கிட்டீங்கன்னா வண்டி ஸ்பீடு போகாது. அதனால இப்போ நான் உங்களை ட்ராக்ல ஏத்துறேன். தட் மீன்ஸ் நான் சரியான ஸ்பீட்ல கொண்டு வரேன். ஸோ இது வழக்கமான இன்ஸ்பிரேஷனல் மெசேஜா இருக்கலாம், அல்லது அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஒன்று, அது சத்தியத்தை நான் பேசுகிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? இந்த வசனத்தை பேசுவோம், மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். எல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடி, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். கை திருங்க உதவருக்கு இந்த வசனத்துக்கு விளக்கமே தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் என்பது நம்மை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நம்ம எண்ணிக்கொள்வது அல்ல என்கிற ஒரு சத்தியத்தை இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்னை குறித்து நான் நினைக்க வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது அல்ல. புரியுதா உங்களுக்கு? நாளை காலையில போய் தமுக்கத்துல வந்து கர்த்தர் செய்வாரியா? பைபிள் சொல்லுதுல, உன் விசுவாசத்து முடிவு உனக்கு காணும் சொல்லுதுல. தமுக்கத்துல போய் டக்குனு ஒரு 5000 சேரா கொண்டு போய் இறக்கியா பாய்கிட்ட சொல்லி, நாளைக்கு தமுக்கத்துல மீட்டிங்க கர்த்தர் சொல்லுவார், இல்லப்பா நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிற, உன்னை குறித்து எண்ணுறதுக்கு நீ என்ன செய்யற, மிஞ்சி என்ற. அப்ப விசுவாசம் என்பது நம்ம கையில் இல்லையா? இல்ல, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. கையை தட்டி கொடுத்தவருக்கு விசுவாச பிரமாணத்தை பத்தி நான் பேசியிருக்கிறேன். விசுவாச பிரமாணம். அப்ப உங்களுக்குள்ள விசுவாசத்தோட அளவை யார் தான் வைக்கிறது? அதனால அவருக்கு பேர் ஆத்தர். இப்போ உன்னால உங்களால செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீ வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா அவர் எனக்கு கொடுக்கலன்னு நான் செய்யல. நீட்டா முடிஞ்சிருச்சா? எல்லாமே உங்க கையில நினைக்காது. எதுவுமே உங்க கையில இல்லை சார், எதுவுமே உங்க கையில இல்லை. நீங்க ஃபேனுன்னா ஒரு சுவிட்சு, நீங்க டெலிவிஷன்னா ஒரு ரிமோட்டு, எல்லாம் அங்க. அவனின்றி அணுவும் அசையாது. உன்னை செய்யணும்னு நினைச்சிட்டாருனா அதை செய்யறதுக்கான விசுவாசத்தை உங்க இருதயத்துல தேவன் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்துக் கொண்டு நானாக ஒரு அகலக்கால வைத்து ஏதோ ஒன்று செய்யக்கூடாது. அங்கதான் மிஸ்டேக் நடக்குது. பால் யாங்கி சபை, மிகப்பெரிய சபை, உலகத்தின் மிகப்பெரிய சபையை கட்டும்படி தேவன் சொன்னாராம். சொன்ன போது நன்றாக கவனியுங்கள், அவர் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. வேர்ல்டுல மிகப்பெரிய ஒரு சர்ச், ஏறக்குறைய 7.5 லட்சம் பேர் வந்து அந்த அவர் சர்வீஸ் அட்டன் பண்றாங்களாம். அப்ப கெட்ட ஆரம்பித்தப்ப அவற்றிலிருந்து நிறைய பேர் பிரிஞ்சாயலாம். இடையில அவர் கடைசியை சொல்றாரு, ஃபைனலா இடையில நடந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனை முடிவில் எப்படி மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி முடிச்சேன் அப்படின்னு முடிக்கிறாரு. அவரிடத்திலிருந்து பிரிந்த பலர் பல ஆலயங்களை இவரே மாதிரி பெரிய லெவல் லோன் போட்டாயலாம். எத்தனை? 1-2 கோடி 3 கோடி இந்த லெவல்ல போட்டு பெரிய லெவல்ல பால்யாங்கிச்சோவின் தேவன் எங்களுடைய தேவன் சொல்லி கெட்ட ஆரம்பித்து அப்படியே அதை கட்ட முடியாமல் சீஸ் பண்ணி கடைசியில வந்து சீல் வச்சு முடிச்சிட்டாயலாம். இப்போ இவங்க மறுபடியும் வந்து என்னடா அது, ஏன் அந்த ஃபெய்த் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை என்று சொல்லி அவனுக்கும் பதில் தெரியல, பால்யாங்கிச்சோக்கே பதில் தெரியலையாம். ஏன் அவங்களுக்கு அது நடக்கலை? ஆண்டவரேன் ஜூம் பண்ணி கேட்டார், ஏன் ஆண்டவர் எனக்கு நினைச்சவங்களுக்கே நடக்கலை? கர்த்தர் சொன்னாரா, ஓன்ட்ட நான் சொன்னேன், அவன்கிட்ட நான் சொல்லலை. சிம்பிளாக சொன்னார், ஓன்ட்ட நான் சொன்னேன், அவன்கிட்ட நான். அப்போ தேவன் பால் யாங்கி சொட்ட அந்த விசுவாச அளவை கொடுத்தார். அதான் சொல்ல வரேன், என்னை தேவன் இன்றைக்கு 100 பேருக்கு பிரசங்கிக்க வைப்பார் என்றால் இதை நான் சிறப்பாக செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏதோ ஒன்று வந்து ஒரு 10,000 20,000 போக நான் அழைக்கப்படலை.
பைபிள் சொல்ல ஒருவனும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். கிருபனா தாறுமாறு அல்ல, எல்லாம் சொல்லுங்க, கிருபனா அல்ல, விசுவாசம்னா தாறுமாறு அல்ல. அதான் பைபிளை கொஞ்சம் ஃபுல்லா படிச்சிட்டோம்னா நம்மளுடைய மற்ற விஷயங்கள்லாம் சரியாயிரும். தேவன் பகிர்ந்து கொடுப்பாராம் விசுவாசத்தை. அல்லேலூயா. நீ இதுக்கு, நீ இதுக்கு, நீ இதுக்கு, அதை நான் சொன்னேன், நீங்க பிரசங்கம் பண்ணணும், நீங்க நீங்களாவே பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க யார மாதிரியும் நீங்க இமிட்டேட் பண்ண கூடாது, ஏன்னா நீங்க நீங்க தான். அல்லேலூயா. யூ பி யுவர் செல்ஃப். பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களா எண்ணுங்கள். எப்ப உங்க லெவலுக்கு மேல நீங்க யோசிக்கிறீங்களோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா. கரெக்டா உங்க லெவல்ல நீங்க விசுவாசிச்சா அங்க ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கும். அதை நான் சொல்ல வரேன். 100 சபை என்று சொல்லும் போது எனக்கு இப்ப கையில ரூபாய் இல்ல, ஆனா ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் கைதட்டுங்க, ரொம்ப தெளிவா இருக்கேன். I'm so clear. இந்த கிளாரிட்டி இருக்கு பாருங்க, அதுல அதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தெளிவா இருக்கிறீங்க, காரணம் நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாச அளவு அது. அதுல குழப்பமே இருக்காது.